ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் கேரக்டர் வந்து எப்போ விடுவானு பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஜெய் கேரக்டர் பண்டலோடு எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் 6 நாள் செலவழிச்சா போதும். அடுத்து ஏகே பெர்மனெண்ட் ஸ்கின் எடுக்கலாம். அது வந்து ரேட் ஆஃப் ஃபேர் ப்ளஸ்ஸு ஆர்மர் பெனிட்ரேஷன் ப்ளஸ்ஸு. இது வந்து புது ஸ்கின்னு எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்புடின்னா, நீங்கள் வந்து 10ஆம் தேதியிலேருந்து தான் இது ஆரம்பம். 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பசில் இருக்குல்ல, உடஞ்சி உடஞ்சிருக்கும், அது சேர்க்கணும்ல, அப்படி சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து ஜெய் கேரக்டர் இது பண்ணணும். ஜெய் கேரக்டர் வாங்கணும் சேர்த்து. ரெண்டாவது வந்து அந்த கோல்டன் மேகசின் வாங்கணும். அது வந்து இன்னையிலேருந்து கிடைக்கும். இன்னையிலேருந்து 6 நாளுக்கு 30 இது கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5 கிடைக்கும். அது நீங்கள் ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா 30 வந்துடும். 30 இது இருந்ததுன்னா அந்த ஜெய் கேரக்டரை பண்டிலோடு எடுத்துக்கலாம். அந்த பண்டில் வந்து சூப்பராக தான் இருக்குது. பண்டிலோடு எடுத்துடலாம். டெய்லி 5 தான் முடிச்சிட்டிங்கன்னா 6 நாளில் 30 இதையும் இது பண்ணி பண்டில் எடுத்துடலாம். மேலே இருக்க பாருங்கள், அந்த பண்டில் அப்படியே தூக்கிடலாம். அடுத்து வந்து ஏகே பெர்மனன்ட் ஸ்கின் எப்படி எடுக்கணும் அதை சொல்லு, இல்லை போய் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை உண்மை தான். அது வந்து நீங்கள் 13ஆம் தேதி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனாலே போதும், உங்களுக்கு 4 மேகசினும் கோல்டு மேகசினும் ஒரு ஏகே ஸ்கின்னும் தராங்க. எல்லாருக்கும் தராங்க, யாருமா இருந்தாதீங்க, போய் எடுத்துக்கோங்க. இதாங்க, அது பேர் ஜஸ்டிஸ் ஃபைட்டராக. எல்லோரும் எடுத்துருங்க, எல்லாருக்கும் ஃப்ரீ தான் அது. அதுக்கு முன்னாடி ஜெய் கேரக்டரோட ஒரு ட்ரைலர் பார்த்துட்டு வரேங்க. இப்படி தான் பசில் ஜாக்கணும். நீங்கள் ஒவ்வொரு பசிலாக சாதாரண பசில் மாதிரி இருக்காது, இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து இப்படி தான் ஒவ்வொரு பசிலை லாக் பண்ணி இது பண்ணணும். அப்படியே ஒரு கேரக்டர் கிடச்சிரும் உங்களுக்கு. அடுத்து இது வந்து 15ஆம் தேதி, இப்போ 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வர மேகசின், 30 மேகசின் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஜெய் பண்டில் எடுக்கணும்னா, அடுத்து இந்த ஏகே கன் எடுக்கணும்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அந்த இது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ்ஸு ட்ராகன் ஏகே கிட்டத்தட்ட வந்துட்டு டேமேஜ் தான் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆர்மர் பெனிட்ரேஷன். இது வந்து என்னென்னா ஃபாவ்ஜி அப்படின்ட்டு வந்திருக்கு. பப்ஜிக்கு பேராக ஃபாவ்ஜின்ட்டு இது இந்தியன் கவர்மெண்ட்டே விட்டுருக்காங்க. அதுவும் ப்ரெசன்டட் பை மோடினரை விட்டாங்க. இது வந்து இனிமேல் இது பப்ஜி பிளேயர்ஸ்லாம் இது விளையாடலாம். இது விளையாடுறதுனால பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு தான் வாங்கியிருக்கு. இதில் டாப் அப் சேர்ற காசை 20% வந்து இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருவாங்களாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்களேன், வியூஸே வர மாட்டேக்கு. பை பை.